வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கல்வி தொலைக்காட்சி மூலியமா நான் உங்களை உங்க வீட்லயே வந்து பாக்குறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இன்னைக்கு நம்ம பாடப்பகுதிக்குள்ள போகலாம் பாடப்பகுதி அழகு தோட்டம் இன்னைக்கு அழகு தான் நம்ம போறோம் போலாமா வாங்க போலாம் குழந்தைகளா உங்க புத்தகத்தை எடுத்துக்கோங்க புத்தகத்துல பக்க எண் ஏழு எடுத்துக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே எனக்கும் பிடிக்கும்பா குழந்தைகளா உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் யார் யார் வீட்டுல எல்லாம் தோட்டம் இருக்கு சொல்லுங்க ஆ எல்லார் வீட்லயுமே தோட்டம் இருக்கு சரி தோட்டத்துல என்னென்னலாம் இருக்கும் மரங்கள் செடிகள் இருக்கும் பூக்கள் இருக்கும் பழங்கள் அப்புறம் பழங்கள் பூக்கள் இருந்தாவே என்ன வரும் பூச்சிகளும் வரும் பறவைகளும் வரும் இல்லையா எல்லாமே நம்மளுடைய தோட்டத்தில் நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம ஒரு பாடலா பாட போறோம் பாடலாமா வாங்க பார்க்கலாம் உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கங்க பக்கம் என்ன ஏழு எடுத்துக்கிட்டிங்களா வாங்க ஃபர்ஸ்ட் முதல்ல பாட்டை படிக்கலாம் தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது தோட்டத்துல என்ன இருந்ததா பூக்கள் கரெக்ட் அந்த பூக்கள் எப்படி இருந்தது வண்ண பூ அது என்னப்பா வண்ண பூ வண்ணம்னா நிறங்கள் அதாவது நிறங்கள் தான் என்னென்ன நிறங்கள் உங்களுக்கு தெரியும் சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் ஊதான்னு சொல்லிக்கிட்டே போலாம் அந்த மாதிரி பல்வேறு நிறங்கள்ல அந்த தோட்டத்துல பூக்கள் பூத்து அதனால அதனாலதான் சொல்றாங்க தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குழுங்குது நீ கூடவே சொல்லுங்க குழந்தைகளா தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குழுங்குது அடுத்த வரைக்கு போலாம் தேனி பாட்டு பாடுது பாட்டு பாடுது எதை பூக்கள் பூக்களை பார்த்த உடனே தேனீக்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சாம் தேனீக்கள் எப்படி பாட்டு பாடும் பாடுவோம் பாட்டு பாடும் இல்லையா அந்த தேனீ எப்படி இருந்தது குழந்தைகளா சின்ன தேனி தேனீக்கள் எப்படி இருந்தது சின்னதா இருந்ததா பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது இப்போ நம்ம இந்த முதல் நாலு வரைய பாடலா பாடலாமா வாங்க பாடலாம் தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது நீ கூடவே சொல்லுங்க தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க குழந்தைகளா வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம் பசுமையான புல்லை தேடி மாடும் அடுத்த கவனிங்க பசுமையான தேடி மாடும் மாடு என்ன சாப்பிடும் இல்லையா அந்த புல்லை எப்படி இருந்துச்சா குழந்தைகளா பசுமையான புல் அது என்ன பசுமையான புல் பச்சை பசுன்னு செழிப்பா இருக்கிற புல்லத்தான் மாடு மேயுது இல்லையா அந்த இடத்துல பசுமையான புள்ளை தேடி மாடும் மேய்து மாடு போனா கூடவே என்ன வரும் கன்று துள்ளி வரும் அங்க பாருங்க பக்கத்திலே கன்று துள்ளி ஓடுது கன்று எப்படி வந்தது துள்ளி ஓடி வந்தது வாங்க இப்ப நம்ம துள்ளிக்கிட்டே பாட்டு பாடலாம் பசுமையான புள்ளை தேடி மாடும் பக்கத்தையிலே கன்று குட்டி துள்ளி ஓடுது மீண்டும் சொல்லலாம் பசுமையான தேடி கன்று குட்டி துள்ளி ஓடுது ரொம்ப அழகா பாடினீங்க வாங்க அடுத்த வரைக்கும் போகலாம் உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது மரம் எப்படி இருந்துச்சு குழந்தைகளா உயரமா இருந்தது மரத்துல என்ன தொங்கிட்டு இருந்துச்சு இருந்துச்சு பழம் பழம் தொங்கிட்டு உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது அப்ப பழத்தை பார்த்தோன்னே அங்க என்ன வந்தது பச்சை கிளி பச்சை கிளி எப்படி வந்ததா பாடல் வரிய கவனிங்க பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குது கவனிங்க பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குது அந்த பழத்தை பார்த்த பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்த்துச்சு இப்போ நம்ம பாட்டா பாடலாமா உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குது மறுமுறை சொல்லுங்க உயரமான மரத்தினிலே பழம் தொங்குது பச்சை கிளை பறந்து வந்து கொத்த பார்க்குது ரொம்ப அழகா பாடிட்டீங்க வாங்க அடுத்த வரிக்கு போகலாம் அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது அழகு தோட்டம் பார்க்கும் போதே பாட்டு பாட ஆசை பொங்குது என்ன குழந்தைகா இந்த மாதிரி ஒரு அழகான தோட்டத்தை பார்த்தா நம்மளுக்கும் ஆட்டம் ஆடணும் தானே தோணும் அதே தான் வாங்க நம்ம இப்ப ஆட்டம் போட்டுட்டே பாட்டு பாடலாம் முழு பாடலையும் இப்ப முழுசா நம்ம பாட வாங்க பாடலாம் ரெடி தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குழுங்குது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது பசுமையான புள்ளை தேடி மாடும் மேயுது பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குது அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை பாட்டு பாட ஆடி பாட்டு பாட உம் பாட்டு பாட ஆசை பொங்குது ரொம்ப அழகா ஏன் கூடவே பாடிட்டீங்க நீங்க உங்க வீட்ல உட்காந்து இதே மாதிரி இந்த பாட்டை தொடர்ச்சியா பயிற்சி பண்ணணும் இந்த குழந்தைகளா வாங்க இப்ப நம்ம புத்தக பயிற்சிக்கு போகலாம் பக்க எண் எண் எட்டு எடுத்துக்கோங்க இருக்கிற முதல் பயிற்சி ஒழித்து அதுதான் நம்ம ஒளித்து பார்க்க போறோம் வாங்க ஏன் கூடவே சொல்லுங்க விரல் வைத்து சொல்லுங்க புத்தகத்துல விரல் வச்சுக்கோங்க முதல் எழுத்து பூ இத்து பூத்து இக் கு முதல் வார்த்தை என்னது பூத்து குளுங்குது என்ன பூத்து குளுங்குச்சு வண்ணப்பூக்கள் தோட்டத்துல வண்ண பூக்கள் அழகா பூத்து குளுங்குது வாங்க அடுத்த வார்த்தைக்கு போகலாம் இரண்டாவது வார்த்தை பா இது பாட்டு பாட்டு பாடுது யார் பாட்டு பாடினது சின்ன தேனி அங்க சின்ன தேனி அழகா பாட்டு பாடிச்சு இல்லையா என்ன இது பாட்டு பாடுது வெரி குட் குழந்தைகளா வாங்க அடுத்ததுக்கு போகலாம் விரல் வைத்துட்டே வாங்க என் கூடவே படிக்கணும் துள்ளி ஓடுது எது துள்ளி ஓடியது ஆ கன்றுக்குட்டி மாடை பார்த்த உடனே கன்றுக்குட்டி எப்படி ஓடிச்சு துள்ளி ஓடிச்சு அப்ப என்ன அது துள்ளி ஓடுது வாங்க அடுத்த வார்த்தைக்கு போகலாம் மாடு இம் மாடும் பசுமையான புள்ள பார்த்த உடனே மாடும் மேய சென்றது என்ன வார்த்தை அது மாடும் மேயுது ரொம்ப அழகா படிக்கிறீங்க என் கூடவே சத்தமா படிக்கணும் வாங்க அடுத்த வார்த்தைக்கு போகலாம் பா இம் பழமும் தொங்கு தொங்குது தொங்குது பழமும் எங்க பழங்கள் தொங்கி இருந்தது குழந்தைங்களா உயரமான மரத்தில் அந்த உயரமான மரத்தில் பழங்கள் எப்படி தொங்குச்சு அழகா தொங்கி இருந்தது வாங்க அடுத்த வார்த்தைக்கு போகலாம் கோ கொத்த கொத்த பா பார்க்குது பார்க்குது எதை கொத்த பார்க்குது யார் கொத்த பார்த்தது வந்துச்சு பழங்கள் ஆஹ் பச்சை கிளி பறந்து வந்து பழங்களை பார்க்குது பார்க்கு வாங்க அடுத்த வார்த்தைக்கு போகலாம் இம் இ இழு இழுக்கு இழுக்குது இழுக்குது நம்மை இழுக்குது அடுத்த வார்த்தை ஆசை ஆசை போ பொங்கு பொங்குது ஆசை ஆசை பொங்கும் அழகான தோட்டத்தை பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்குமே ஆசை பொங்கும் ரொம்ப அருமையா ஏன் கூடவே படிச்சிருக்கீங்க குழந்தைகளா வெரி குட் உங்களுடைய நோட்டு பென்சில ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க வாங்க அடுத்த பகுதி படித்தும் எழுதியும் பழகுங்க எழுத்த கூட்டி அழகா அந்த வரி தொட்டு எழுதணும் எழுதலாமா வாங்க முதல் வார்த்தையை கவனிங்க ஆசை என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க ஆசை சொல்லுங்க எழுத்த கூட்டி சொல்லலாமா சை ஆசை அதுல எத்தனை எழுத்து இருக்குன்னு சொல்லுங்க இரண்டு எழுத்து இருக்கு இரண்டு எழுத்து சொல் எழுத்த கூட்டி சொல்லுங்க ஆ

தேனீ இந்த வார்த்தையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு சொல்லுங்க திரும்பிய எழுத்து குட்டி சொல்லலாம் எழுத்துக்கள் வந்தது ஆறு எழுத்துக்கள் வந்தது இல்லையா குட் ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க வாங்க அடுத்த வார்த்தைக்கு போகலாம் அடுத்த வார்த்தை பச்சை கிளி பா இச்ச பச்சை பச்சை இக்கு பச்சை கிளி பச்சை கிளி சொல்லிட்டே எழுதணும் எடுத்த கூட்டி எழுதணும் வாங்க சொல்லிக்கிட்டே எழுதலாம் பா இச்ச பச்சை பச்சை இக்கு பச்சை கி லீ பச்சை கிளி வெரி குட் அடுத்த வார்த்தை கன்று குட்டி நம்ம எழுத போற வார்த்தை கன்று குட்டி சொல்லிட்டு எழுதலாமா கா இன் ரு கன்று இக்க கன்று கு இட் குட்டி கன்று குட்டி எழுத்து சொல்லிட்டே எழுதுங்க அடுத்த வார்த்தை தோட்டம் தோட்டம் தோ தோட்ட இம் நம்ம ஐ வார்த்தைகளையும் பிழை இல்லாம ரொம்ப அழகா நோட்ல எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லது குழந்தைகளா இப்ப உங்க புத்தகத்தை மறுபடியும் எடுத்துக்கங்க உங்க புத்தகத்துடைய பக்க எண் எட்டு வாங்க பக்க எண் எட்டுல என்ன கொடுத்திருக்காங்க பாக்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க பொறுத்துகள் நம்ம பாடல்ல பார்த்த படங்கள்லாம் கொடுத்திருக்காங்க நடுவுல சொற்களை கொடுத்திருக்காங்க இல்லையா கவனிங்க முதல் வார்த்தையை கவனிங்க பச்சை கிளி முதல் வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்க பச்சை கிளி இரண்டாவது வார்த்தை வண்ண பூ அடுத்தது சின்ன நான்காவது புல் கடைசி வார்த்தை உயரமான மரம் என்ன அந்த படத்தை பார்த்து அந்த படத்திற்குரிய பெயர் எது அப்படின்னு உங்க ஸ்கேல் வச்சு பென்சில் வச்சு நோட்ல குறிக்க போறீங்க முதல் படத்தை கவனிங்க முதல் படத்துல என்ன படம் கொடுத்துருக்காங்க என்னது அது தேனி அந்த தேனி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் நம்ம பாட்டுல சின்ன தேனி அந்த வரிகள் ஞாபகம் இருக்கா பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது அப்படின்னு சொல்லுமா அப்ப அந்த தேனி எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க சின்னதா இருந்தது சின்ன தேனி பொருத்தியாச்சா அடுத்ததை கண்டுபிடிக்கலாமா அடுத்த பகுதி கிளி அந்த கிளி இருந்ததுன்னு பார்த்தோம் நம்ம பாட்டில் பச்சை நிறத்துல இருந்ததுன்னு பார்த்தோம் பச்சை கிளி முதலே இருக்கு பென்சில் வச்சு கொடு போட்டுட்டீங்களா பச்சை கிளி அடுத்து மூன்றாவது மரம் அந்த மரம் எப்படி இருந்தது உயரமான மரம் மரம் எப்படி இருந்தது உயரமான மரம் உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது அப்படின்னு தானே பார்த்தோம் அந்த மரம் எப்படி இருந்தது உயரமான மரம் வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்களா எங்க இருக்குன்னு கோடு போட்டாச்சா வெரி குட் வாங்க அடுத்தது போலாம் அடுத்தது பூ பூவை கவனிங்க அந்த பூக்கள் எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க முதலையே தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது அப்ப பூக்கள் எப்படி இருந்தது வண்ண பூ பூ எப்படி இருந்தது வண்ணப்பூ வண்ணப்பூ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா கூடு போட்டாச்சா வெரி குட் மாங்க கடைசி வார்த்தை பசும் புல் புல் எப்படி இருந்தது பசுமையான புல் ஐந்துக்கும் கரெக்டா கூடு போட்டு இணைச்சிட்டீங்க குழந்தைகளா ரொம்ப அழகா என் கூடவே உங்க புத்தகப் பயிற்சிய முடிச்சிட்டீங்க பாராட்டுக்கள் வாங்க அடுத்த பகுதி உங்க எல்லாம் மூடி வச்சிருங்க இப்ப நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் பேசலாம் வாங்க புத்தகத்தை மூடி வச்சாச்சா இப்ப ஏன் படத்தை கவனிங்க இந்த அழகு தோட்டத்துல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம் சொல்லலாமா அழகு தோட்டத்துல என்னென்னலாம் பாத்தீங்க பார்த்தீங்க வண்ண முதல்ல என்ன பார்த்தோம் நம்ம வண்ண பூ பூ எப்படி இருந்தது பல்வேறு வண்ணத்துல பூத்து குலுங்குச்சு அதனாலதான் அதை என்னன்னு சொல்றாங்க வண்ணப்பூ அந்த பூக்கள் எப்படி இருந்துதான் பல்வேறு வண்ணத்துல இருந்தது அதை வருணிச்சு சொல்றாங்க பாருங்க அதனால இந்த வார்த்தைகளுக்கு வருணனை சொற்கள் அப்படின்னு பெயர் சரியா குழந்தைகளா பூக்கள் எப்படி இருந்தது வண்ணப்பூ அடுத்தது இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம் சின்ன தேனி தேனிய பார்த்தோம் தேனி எப்படி இருந்ததுன்னு சொல்லிருக்காரு அவரு சின்னதா இருந்ததுன்னு சொன்னாங்க பார்த்ததுமே சின்ன தேனி வந்து பாட்டு பாடிச்சுன்னு சொன்னாங்க அப்ப தேனீக்கள் சின்ன தேனீக்களா இருந்தது அப்ப சின்ன அப்படிங்கிறது தேனியோட வருணனை சின்ன தேனி அத வருணிச்சு சொல்றாங்க தேனிய இப்ப உங்களுக்கு கூட அழகா இருக்கீங்க குழந்தைகளா பட்டு கொட்டியா எழுதுறீங்க அழகா எழுதுறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க அழகா dress பண்ணிக்கிட்டு வந்தா இன்னைக்கு குழந்தை அழகா இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அந்த தேனீய பார்த்த தேனீக்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க சின்ன தேனீயா இருந்துதான் பாக்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்ததா வாங்க அடுத்ததுக்கு போகலாம் வேற என்ன பார்த்தோம் பசும் புல் புல் எப்படி இருந்ததா பசுமையா இருந்துதான் பசுமைனா பச்சை பசேல் இருந்தது இல்லையா அதை தான் என்னன்னு சொல்றாங்க பசும் புல் புல்ன்ற சொல்ல எப்படி வர்ணிக்கிறாங்க பசும் புல் அடுத்தது மரம் வெறும் மரம் தானே அதை என்ன வருணனை பண்றது அவங்க வருணிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்க உயரமான மரம் மரம் எப்படி இருந்தது பார்க்குறதுக்கு எல்லா மரமுமே உயரமா தான் இருக்கும் ஆனா இந்த பாட்டுல காமிக்கிற மரம் ரொம்பவே அழகா உயரமா இருந்துச்சா உயரமான மரம் அடுத்த பகுதி கிளி கிளி எப்படி இருந்தது பச்சை பசேல்னு இருக்கும் அது நம்மளுக்கே தெரியும் பச்சை கிளி அந்த பச்சை கிளி அழகாக பறந்து வந்து அந்த பழத்தை குத்தி சாப்பிட்டுச்சு இந்த மாதிரி சொற்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வருணனை சொற்கள் அதாவது ஒரு சொல்ல வருணிச்சு சொல்றது தான் வருணனை சொற்கள் என்னென்ன வருணனை சொற்கள் சொன்னோம் மறுமுறை நம்ம சொல்லலாமா வண்ண பூ என் கூடவே சொல்லுங்க வண்ண பூ இரண்டாவது சின்ன தேனி சின்ன தேனி மூன்றாவதா நம்ம என்ன பார்த்தோம் பசும் புல் பசும் புல் நான்காவது வார்த்தை உயரமான மரம் உயரமான மரம் கடைசியா பார்த்தது பச்சை கிளி இது போன்ற வருணனை சொற்களை உங்க வீட்டில் நீங்க உட்காந்து கண்டுபிடிச்சு உங்க புத்தகத்துல எழுதுறீங்க இப்ப உங்களுக்கான கேள்வி நேரம் நான் உங்களை வாய்மொழியா சில கேள்விகள் கேட்க போறேன் நீங்க வாய்மொழியாவே எனக்கு விடை சொன்னா போதும் என்ன குழந்தைங்களா குலுங்கியது நம்ம பாட்டு கேட்டோம் இல்லைங்களா அந்த பாட்டுல பூக்கள் எந்த இடத்துல பூத்து குழுங்குச்சுன்னு நான் சொன்னேன் பூக்கள் எங்கு பூத்து குழுங்கியது விடை கூறுங்க பார்க்கலாம் ஆ தோட்டத்தில் சரியான வடல் தோட்டத்தில் பூக்கள் அழகா பூத்து குலுங்கியது நல்லது குழந்தைகளாம் பாராட்டுக்கள் இப்ப இரண்டாவது கேள்வி உங்களுக்கு தேனீ எப்படி இருந்தது அதாவது பூக்களை பார்த்து தேனீக்கள் வந்ததில்லையா அந்த தேனீக்கள் பார்ப்பதற்கு எப்படி இருந்தது அப்படின்னு அந்த பாடல் வரிகளில் நான் சொல்லியிருந்தேன் விடை சொல்லுங்க சின்ன தேனி தேனீக்கள் பார்ப்பதற்கு மிகவும் சிறியதாக இருந்தது சின்ன வந்து எடுத்து சென்றது சரி குழந்தைகளா உங்களுக்கு தேனீக்களை பத்தி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் சொல்றேன் கேளுங்க மொத்தம் தேனீக்கல்ல மூன்று வகைகள் உள்ளன ஒன்று ராணி தேனி மற்றொன்று ஆண் தேனி கடைசியா இருப்பது வேலைக்கார தேனீ மூன்று வகையான தேனீக்களை ஒரு தேன்கூட்டில் கூட்டுல நீங்க பார்க்கலாம் அதுல தலைமை பண்பை வகிக்கிறது ராணி தேனீ தான் ராணி தேனீ சொல்ற வார்த்தைகளை கேட்டு எல்லா தேனீக்களும் அதன்படி செயல்படும் அது மட்டும் இல்ல குழந்தைகளா தேனீக்களுடைய பண்பு என்ன தெரியுமா சுறுசுறுப்பு கூட்டு முயற்சி என்ன வேலை செஞ்சாலுமே தான் தன்னுடைய வேலைகளை செய்யும் அது மட்டும் இல்ல தலைமைக்கு கட்டுப்படுதல் அதாவது அவங்க தலைமை என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த பண்புகளையும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில சிறப்பா இருக்கலாம் என்ன குழந்தைகளை வாங்க நம்ம மூன்றாவது கேள்விக்கு போகலாம் பசுவின் இளம் உயிரியை எவ்வாறு அழைப்பர் அது இளம் உயிரி அதாவது அதோடைய சின்ன கன்றுன்னு சொல்றோம் இல்லைங்களா அதை நம்ம கன்றுன்னு சொல்லக்கூடாது என்னன்னு சொல்லணும் இளம் உயிரி ஒவ்வொரு உயிரினமும் அது ஈன்றதை நம்ம இளம் உயிரின்னு சொல்லிதான் அழைப்போம் குழந்தைகளா இப்ப பசு ஈன்ற இளம் உயிரியின் பெயரை எவ்வாறு அழைப்பர் கன்று குட்டி நாயோடைய இளம் உயிரிய எவ்வாறு அழைப்பர் அப்ப நாயோட இளம் உயிரிய நம்ம எப்படி சொல்வோம் நாய் குட்டி சிங்கத்தின் இளம் உயிரியை எவ்வாறு அழைப்பர் என்ன குழந்தைகளாம் இதே மாதிரி மற்ற விலங்குகளுடைய கண்டிப்பா அடுத்த வகுப்புல நான் உங்களை கேட்பேன் வாங்க அடுத்த கேள்விக்கு தயாராருங்க மரத்தில் என்ன தொங்கியது பாட்டுல கேட்டோம் இல்லைங்களா உயரமான மரத்தினே என்ன தொங்கியது பழங்கள் மிகச்சரியான விடை மரத்தில் பழங்கள் தொங்கியது சரி குழந்தைகளா உங்களுக்கு தெரிந்த மரத்தின் பெயர்களை சொல்லுங்க பாக்கலாம் என்னென்ன மரங்கள் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க தென்னை மரம் வாழை மரம் மாமரம் வேப்ப மரம் பனை மரம் மிக நல்லது ரொம்ப அழகா நிறைய மரங்களோட பெயர்களை சொல்றீங்க எல்லா மரங்களோட பெயர்களையும் உங்க வீட்டுல உட்காந்து எழுதி உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட காமிங்க குழந்தைகளா உங்களுக்கான கடைசி கேள்வி பழத்தினை கொத்தி தின்றது எது பழத்தை பார்த்தவனே கொத்தி சாப்பிடறதுக்கு எது பறந்து வந்தது அங்கே விடை சொல்லுங்க ஆ பச்சை கிளி பச்சை கிளி பறந்து வந்து பழத்தினை கொத்தி தின்றது மிக அருமை குழந்தைகளா அனைத்து கேள்விகளுக்குமே சரியான பதில நீங்க சொல்லிருக்கீங்க என்ன குழந்தைகளா இதுவரைக்கும் நம்ம இந்த அழகு தோட்டம் பாடத்துல என்னென்ன பகுதிகளை பார்த்தோம் அழகு தோட்டம் பாடத்தோடைய பாடலை முதல்ல அழகா பாடி முடிச்சோம் இல்லைங்களா என் கூடவே சேர்ந்து நீங்களும் ரொம்ப அழகா பாடினீங்க அதை தொடர்ந்து படித்தும் எழுதியும் பழகுக அப்படின்ற தலைப்ப பார்த்தோம் அதுக்கு அடுத்தது எழுதி பழகுக அப்படின்ற வார்த்தைகளையும் நம்ம பார்த்து முடிச்சோம் அதை தொடர்ந்து வருணனை சொற்கள்னா என்ன அப்படின்றத நம்ம வரிசையா பார்த்தோம் இல்லைங்களா வருணனை சொற்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த விலங்குகள் எந்தெந்த பறவைகள்லாம் எப்படி எப்படிலாம் வர்ணிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளுடைய பாட புத்தகத்துல கொடுத்துருக்கிறத விளக்கமா நம்ம பார்த்தோம் கடைசியா நான் உங்களை கேள்விகளும் கேட்டேன் நீங்களும் ரொம்ப அழகா பொறுமையா நான் கேட்ட கேள்விகளுக்கான விடைகளை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கீங்க குழந்தைகளா மிக்க நன்றி கடைசியா நம்ம ஒரு முறை இந்த பாட்டை அழகா ஒன்னா சேர்ந்து ஒரு முறை பாட்டு பாடி முடிச்சிடலாமா என் கூடவே பாடுறீங்களா வாங்க குழந்தைங்களா பாட்டு பாடலாம் தோட்டத்திலே பூவும் பூத்து பாடலா பார்த்ததுமே சின்ன தேனி பார்த்து பாடுது பசுமையான புல்லை தேடி மாடுமே இது பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குது அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது ஆட்டம் மாடி பாட்டு பாட உம் ஆட்டம் பாட்டு பாட ஆசை பொங்குது மிகவும் அருமையா பாடி நீங்கள் குழந்தைகளா என் கூட சேர்ந்து நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இந்த பாடலை தொடர்ச்சியா பாடி உங்கள் வீட்டில் இருக்கிற உங்க நண்பர்கள் கிட்டயும் பாடி மகளும் சரியா குழந்தைகளா புத்தக பயிற்சியையும் தொடர்ச்சியா வீட்ல உட்காந்து அழகா செஞ்சு முடிங்க மீண்டும் உங்களை மற்றொரு வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்